நடிகர், பாடலாசிரியர், இயக்குநர் என பன்முக திறமை கொண்டவர் நடிகர் தனுஷ். இந்த திறமைதான் அவரை ஹாலிவுட் வரை அழைத்து சென்றிருக்கு. அப்பாவும் அண்ணனும் திரையுலகில் பெரிய ஜாம்பவான்கள். மாமனார் தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம். இந்த அடையாளங்களை எல்லாம் தாண்டி தனக்கென ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தி இருப்பதே தனுஷின் வெற்றி. இவரது நடிப்பில் அடுத்தடுத்த பல படங்கள் பிரம்மாண்ட எதிர்பார்ப்பில் இருந்துட்டு இருக்கு. அசுரன் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் உருவாகி இருக்கு. வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி என்றாலே தமிழ் சினிமாவிற்கு கொண்டாட்டம்தான். இவர் நடிப்பில் மட்டுமில்லாமல் பாடலிலும் தன் திறமைகளை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வயதுக்கு வந்த பெண்ணே வாடி முன்னே தொடங்கி சமீபத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்டான ரவுடி பேபி வரை தனுஷ் படங்களின் பாடல்கள் தனித்துவமானவை. இசையமைப்பாளருக்கு தான் இந்த பெருமை என்றாலும் மோகன் ஹிட்ஸ் போல தனுஷ் ஹிட்ஸும் இப்போது ட்ரெண்டிங் ஆக இருக்கு. கடைசியாக வெளியான மாரி படத்தில் இவர் பாடிய ரவுடி பேபி பாடல் இந்திய சினிமாவில் அதிகம் பார்வையாளர்களை பெற்ற வீடியோவாக இருந்துட்டு இருக்கு. தனுஷ் படங்களில் இடம் பிடித்த சூப்பர் ஹிட் பாடல்களில் ஒரு சிலவற்றை பற்றி இப்போது பார்க்கலாம். தனுஷ் படங்களில் எத்தனையோ ஹிட் பாடல்கள் இருந்தாலும் நம் மனத்திற்கு எப்போதும் நெருக்கமான பாடல் விஐபி படத்தில் வரும் அம்மா அம்மா பாடல் தான். அனிருத் இசையில் ஜானகி அம்மா குரலில் தனுஷ் எழுதிய இந்த பாடல் கேட்கும் போதெல்லாம் மனதை நெகிழச் செய்யும். தமிழ் சினிமாவின் ட்ரெண்டையே மாற்றி போட்டது போல வைத்தியஸ் குலவரி பாடல் இருந்தது. அனிருத்தும் தனுஷும் முதல் முறையாக ஒன்றிணைந்து உருவாகிய இந்த பாட்டிற்கு சூப் சாங் என பெயர் வச்சிருந்தாங்க. தமிழும் ஆங்கிலமும் கலந்து தனுஷ் எழுதிய இந்த பாடல் அப்போதைய பிரதமர் மன்மோகன் சிங் வரை பாராட்டு பெற்றது. இந்த பாட்டிற்கு பிறகுதான் தனுஷ் முழுநேர பாடல் ஆசிரியர் ஆன. தனுஷின் ஹிட் லிஸ்டில் லேட்டஸ்டாக இணைந்த பாடல் ரவுடி பேபி. பல கோடி முறை யூடியூபில் பார்க்கப்பட்ட பெருமை இந்த பாட்டிற்கு இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில் பிரபுதேவா நடன அமைப்பும் தனுஷ் சாய் பல்லவி டான்ஸ் என்று இந்த பாடலின் சிறப்பை பற்றி பேசிக் கொண்டே இருக்கலாம். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வரமின்றி ரசிக்கப்படும் பாடல் இது. திருடா திருடியில் மன்வதராசா, பொல்லாதவனில் மின்னல்கள் கூத்தாடும், ஆடுகளத்தில் வெள்ளாவை வச்சுத்தான் வெளுத்தாங்களா என தனுஷின் ஹிட்லிஸ்ட் நீண்டு கொண்டேதான் போகுது. இதில் எல்லோருக்குமான பேவரட் பாடல்கள் பல இருக்கு. அதில் ஒன்று யாருடைய நீ மோகினி படத்தில் வரும் வெண்மேகம் பெண்ணாக உருவானதோ. தன்னுடைய திறமைகளை வளர்த்து அதன் மூலம் தென்னிந்தியாவிலும் பாலிவுட்டிலும் அதன் பிறகு ஹாலிவுட்டிலும் தனது திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. பல இளைஞர்களுக்கு இன்று இவர் இன்ஸ்பிரேஷனாக இருந்துட்டு இருக்காரு. இணையத்தில் பிகில் பாடல் வெளியானதிலிருந்து தளபதி ரசிகர்கள் கடுப்பாகி இருக்காங்க. இந்த பாடல் நன்றாக இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக வெளிவராமல் லீக் ஆனதால் கோபமாக பல ரசிகர்கள் பிட் செஞ்சிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் ரசிகர்கள் அனைவரும் பிகில் படத்தின் அப்டேட்காகத்தான் காத்துட்டு இருக்காங்க. படம் தீபாவளிக்கு வர்றதால அப்டேட் ஒவ்வொன்றாக வரும் என்று எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் இந்த படத்தில் இருந்து தளபதி பாடுகிறார் என்ற தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அதனை பிரம்மாண்ட அளவில் கொண்டாடி இருந்தாங்க விஜய் ரசிகர்கள். நேற்று படத்தில் இருந்து சிங்கப்பெண்ணை என்ற பாடல் கசைந்து இணையத்தில் வைரலாக இருந்தது. இது படக்குழுவுக்கு மட்டுமின்றி ரசிகர்களுக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்திருக்கு. வெளியான சில நிமிஷங்களில் வேகமாக வைரலாக இருக்கு. சிங்கப்பெண்ணை என்ற ஹேஷ்டாகும் ட்ரெண்டிங்ல இருந்தது. இந்த பாடல் பற்றி நடிகை கஸ்தூரி புதுசா எதுவும் இல்லை என விமர்சிச்சிருக்காங்க. லீக் ஆனா என்ன, ஏற்கனவே கேட்ட பாடல்கள் தானே, புதுசா பிகில் சவுண்ட் மட்டும்தான் சேர்ந்திருக்கு, நல்லா தான் இருக்கு என ட்விட் செஞ்சிருக்காங்க. இதனை பல விஜய் ரசிகர்கள் எதிர்த்து ட்விட் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பாடலில் ஏஆர் ரஹ்மான் தனது குரலில் பாடியிருக்காரு. பாடல் வரிகள் உணர்ச்சி வசமாக இருக்கிறது. ஆள போறான் தமிழன் போல இந்த பாடலும் இருக்கும் என சமூக வலைதளங்களை பதிவிட்டு இருக்காங்க ரசிகர்கள்.